எதுக்கு எனக்கு ஜோதிடம், எதுக்கு ஜாதகம், எதுக்கு ஜாதகம், குழந்தை குழந்தை எதுக்கு ஜாதகம் போடுறாங்க, அவசியம் என்ன இருக்கு வாழ்க்கைய சொல்லுங்க ஐயா, வாழ்க்கைய சிரிக்காதீங்க சொல்லுங்க, வாழ்க்கையை நிர்ணயம் செய்யறீங்க, வாழ்வியல் கூறுகிற எப்படி நிர்ணயம் செய்யறீங்க எப்படின்னா என்ன ஒரு கிரகம் எந்த இடத்துல தெரிஞ்சாதான் இதுதான் எந்த அளவுக்கு அதனுடைய கதைகளை வாங்கி பிரதிபலிக்கிற டிசைன் ஃபேக்டர், எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகம் மீது இந்த கிரகங்கள் ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதை விட்டுட்டீங்க சூட்சமம் அதுதானே. அப்போ ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த பூமிக்கும் சூரியனுக்கும் மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த குழந்தையின் மீது அதிகமான ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிறது. எந்த கிரகங்கள் ரொம்ப தொலைவில் இருக்கிறதோ அது மிக குறைவான ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதை வச்சுதான் அவனுக்கு பலனே சொல்ல போறோம். சரி, எப்படி அந்த கிரகங்கள் பக்கத்தில் இருக்கிறது, எட்ட இருக்கிறது, எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது? எப்படி 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 நான் கேட்கிற ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி, எல்லாமே நடத்தப்பட்ட விஷயம், நீங்க என்ன ப்ராப்பரா சிந்திக்கல, நான் சொல்ற விஷயத்த உள்வாங்க, அதை எழுதக்கூடாது. ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் வளர்ந்து பண்றீங்கல்ல, எப்படி இந்த கிரகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி எதில் ஏற்படுத்து மனிதனுக்கு உடல்ல எங்க குறிப்பு அடிக்காதீங்க, சொல்றதை ரிட்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்க, சொல்லி கொடுத்த விஷயத்த மனிதனுடைய உடலை இயக்கிறது எது மூலம் இருந்தா போதுமா, என்ன உள்ளுறுப்பு சொல்லியிருப்போம், ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள 9 ஆர்கன்ஸ் இருக்கு, சுரப்பிகள். ஏன் மறந்து போச்சு, அந்த சுரப்பிகள் ஒரு கிரகம் இருக்கிற இடத்தை பொறுத்து மோட்டிவேட் பண்ணப்படுகிறது. ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்துல அந்த கிரகம், ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாத்திரம், நாம ஏன் பாத்திரம் ஏன் பாத்திரம் எடுத்துக்குது. ஆனா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தையினுடைய உணவு, செரிமானம், சக்தி, வெளியேற்றம், கழிவுகள் வெளியேற்றம், எல்லா விஷயத்தையுமே அது தாயுடைய சப்போர்ட்ல பண்ணுது, இண்டிவிஜுவலா எதுவுமே பண்ணல. ஒரு குழந்தை பிறந்து வெளியே வந்து விழுந்த உடனேயுமே இண்டிவிஜுவலா எப்படி அழுகுது, டக்குன்னு மூத்திரம் போகுது, டக்குன்னு கழிவுகளை வெளியேற்றுகிறது, மூச்சு விட ஆரம்பிக்குது, இதெல்லாம் மோட்டிவேட் பண்றது யாரு? உள்ள இருந்து யாராவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல, சம்மட்டி எடுத்து அடிக்கிறோமோ நம்ம இல்லையா, எப்படி? அப்ப அந்த இயக்கங்கள் எப்படி தானாக ஏற்படுகிறது, அது யாரு மோட்டிவேட் பண்றா? அந்த இன்னர் ஆர்கன்ஸ், அது இயங்காமல் தான் இருக்கிறது, அதை மோட்டிவேட் பண்றது யாரு? கிரகங்கள். ஒவ்வொரு சுரப்பிகளையும் ஒரு சில காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் மோட்டிவேட் பண்ணது, ஒரு பிரஷர், ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது, அந்த அழுத்தம் அந்த சுரப்பியை வேலை செய்ய வைக்கிறது. நீங்க வெளியிருந்து பாக்குற கை வளரணும்னா உள்ளருக்கு சுரப்பி வேலை செய்யணும், கால் வளரணும்னா உள்ளருக்கு சுரப்பி வேலை செய்யணும், வாய் பேசணும்னா உள்ளருக்கு சுரப்பி வேலை செய்யணும், சாப்பிடுறது செரிக்கணும்னா உள்ளருக்கு சுரப்பி வேலை செய்யணும், மூளை வேலை செய்யணும்னா உள்ளருக்கு சுரப்பி வேலை செய்யணும். அது ப்ராப்பரா பங்க்ஷனானாதான் நீங்க ப்ராப்பரான மனுஷன், இல்லன்னா மனுஷனே கிடையாது. அப்ப அதை மோட்டிவேட் பண்றது யாருன்னா இந்த கிரகங்கள். எதன் வாயிலாக? பிரபஞ்ச சக்தியின் வாயிலாக, பூமியின் மீது ஏற்படுத்துகின்ற ஆதிக்கத்தின் வாயிலாக இந்த உருவுகளை, உள் சுரப்பிகளை யார் மோட்டிவேட் பண்றா? கிரகங்கள் மோட்டிவேட் பண்ணுது. இப்ப ஒரு கிரகம் அதிகமா மோட்டிவேட் பண்ணுச்சுன்னா அந்த உருவு அதிகமா மோட்டிவேட் ஆகி துடிக்க ஆரம்பிக்குது. அப்ப அதிலிருந்து வெளிப்படுகின்ற
அந்த ஆர்கன்ஸ் அந்த சுரப்புகள் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கிறதுனால அது வெகு சீக்கிரமே அதிகமான வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது. அப்படிதானே? இதே ரொம்ப தூரத்திற்கு ஒரு கிரகம், அப்ப என்ன பண்ணும்? ஆதிக்கத்தை கொஞ்சமா தான் செலுத்தும். அப்ப அந்த அந்த சுரப்பியை கொஞ்சமா மோட்டிவேட் பண்ணுது, அப்ப கொஞ்சமா தான் சுரப்ப ஆரம்பிக்குது. இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லா குரூப்புகளும் செட் ஆயிடும். அது செட் ஆனதுதான் திடீர்னு முடிச்சிருந்த மாதிரி ஒரு குழந்தை அப்படின்னு கத்தம் உங்களுக்கு. குழந்தை அளவே இல்லையா அப்படின்னா என்னாச்சு? இன்னும் இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கக்கூடிய தகுநிலையை குழந்தை பெறவில்லை, அதை மோட்டிவேட் பண்ண முடியல. அந்த செட்டப்ல இருந்தாலும் அந்த கிரகங்கள் ஆதிக்கத்தை செலுத்த முடியும். பிறந்த குழந்தையை கொண்டு போய் இங்கு பட்டத்தில் வச்சு நீங்க இது கொடுக்குறீங்க ஆஜிஷன், என்ன காரணம்? ஏன் எடுக்க முடியல? ஏன் இல்ல? பெட்டும்